அலையோச்சு 21 ஏப்ரல் 2019 ஞாயிற்றுக்கிழமை. உலகமெல்லாம் அன்றைக்கு ஈஸ்டர் தினத்தை மிக சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருந்த அந்த நேரத்தில் இலங்கையில் ஒரு சர்ச்சில் பயங்கரமான வெடி விபத்து நடைபெறுகிறது. அதில் 269 பேர் கொல்லப்படுறாங்க. குறிப்பாக கிறிஸ்தவர்களும் டூரிசம் வந்திருக்கிற மக்களையும் அது பாதிக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த விபத்து இன்றைக்கு இருக்கிற இலங்கைக்கு மிக பிரச்சனையாக, ஒரு ஆட்சி கவிழ்க்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றுகிறதாக அமையப்போகிறது என்று அதிகமான நபர்களுக்கு அது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொண்டு வருகிற ஒரு இலங்கையின் உள்நாட்டு புரட்சியாய் அமைந்திருக்கிறது என்பதை நாம் கடைசி வரை பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. 21 ஏப்ரல் 2019 என்று ஏற்பட்ட வெடி விபத்தில் 269 பேர் கொல்லப்பட்டனர். இந்த ஒரு வெடி விபத்தை வைத்து அந்த நாளிலே நடைபெற்ற எலெக்ஷனிலே கோட்டைய ராஜபக்ஷே அதிபராக போட்டியிடும் பொழுது இந்த விபத்தை எல்லா இடங்களிலும் சொல்லி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி மக்களுக்கு நான் மட்டுமே பாதுகாப்பை தர முடியும், என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியும் என்று ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி 2019 வருஷம் கோட்டபய ராஜபக்ஷே இலங்கையின் அதிபராகிறார். அதிபரான உடனே அவருடைய சகோதரராகிய மகேந்திரா ராஜபக்ஷவை பிரதமராக நியமிக்கிறார். இந்த மகேந்திர ராஜபக்ஷையை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. 2009 கண்டிப்பாய் இந்த விடுதலை புலிகளை அழித்தே தீருவேன் என்று வெளிநாட்டிலிருந்து பலருடைய உதவியினாலே 2009 ஜனவரி மாதத்திலே தமிழர்களை கொன்று குவிக்க துவங்கினார். மே மாதம் 40,000 தமிழர்களை கொன்று ஒரு பெரிய இன அழிப்பை உருவாக்கிய இந்த மகேந்திர ராஜபக்ஷையின் சகோதரர் தான் கோட்டைய ராஜபக்ஷே. மகேந்திர ராஜபக்ஷ 2010 அதிபராகும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த மற்ற சகோதரர்களையும் அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்து முழுமையாய் இந்த இலங்கையை அவர்கள் கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார்கள். இலங்கை ஒரு குடும்ப கம்பெனியை போன்று அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே காணப்பட்டது. 2014 வருஷம் சீனாவோடு ஒப்பந்தம் செய்து பொருளாதார ரீதியாக பல கடன்களை பெற்று இலங்கையை சீனா கட்டுப்பாடு எடுக்கிற அளவிற்கு சூழ்நிலை மாறினது. அதன் பிறகு 2015 ஆட்சியை இழக்கிறார்கள். திரும்பவும் 2019 கோட்டபய ராஜபக்ஷே அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். திரும்பவும் இவர்களுடைய ஆட்சி இங்கே நடைபெற ஆரம்பிக்கிறது. இவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது பல சூழ்நிலைகளிலே தங்களுக்கு குடும்பத்திற்கான சொத்துக்களையும் பணங்களையும் அதிகமாக குவிக்க ஆரம்பித்தனர். இது இலங்கையை சேர்ந்த மக்களுக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கிறதாய் காணப்பட்டது. ஒரு காலகட்டத்திலே பொறுமையை இழந்த இலங்கை மக்கள் அவர்கள் போராட்டத்திலே குதிக்கிறார்கள். பல இடங்களிலே போராட்டம் வெடிக்கிறது. குறிப்பாய் மகேந்திர ராஜபக்ஷே ஆட்சி விலக வேண்டும் என்கின்ற அந்த போராட்டம் அதிகமாக தீவிரமடைகிறது. எந்த மே மாதத்திலே விடுதலை புலிகள் எல்லாம் அழித்துவிட்டு புகழின் உச்சிக்கு சென்றாரோ அதே மே மாதம் 2022 ஆட்சியை இழக்கிறார், செல்வாக்கை இழக்கிறார், தலைமறைவாய் ஓடி ஒளிந்து கொள்கிற வாழ்க்கை இந்த மகேந்திர ராஜபக்ஷேக்கு வருகிறது. மகேந்திர ராஜபக்ஷே ஆட்சியிலிருந்து விலகினவுடன் அவருடைய இடத்திற்கு ரணில் விக்ரமசிங் பிரதமராக பதவியேற்கிறார். ஆனாலும் இதிலே திருப்தி அடையாத மக்கள் தொடர்ந்து போராட்டங்களிலே ஈடுபடுகின்றனர். முதலாவது அதிபர் மாளிகையாகிய கோட்டபய ராஜபக்ஷே அவரை எப்படியாவது பதவி இருக்க வேண்டும் என்று அவர்கள் போராட்டத்திலே ஈடுபடுகிறார்கள். முதலாவது ஒரு 100 பேர் இந்த போராட்டத்திலே இறங்குகிறார்கள். அது 1,000 ஆகிறது, 10,000 ஆகிறது, 50,000 ஆகிறது. பின்னர் 100,000 அதிகமான மக்கள் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து கொழும்புவில் குவிகிறார்கள். காலி முகத்திடம் முதல் அதிபர் மாளிகை வரை இந்த கூட்டம் நிரம்பி வழிகிறது. இவர்களை தடுப்பதற்காக காவல்துறையினரும் இராணுவமும் அணிவகுத்து நிற்கின்றன. ஆனால் இவர்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். அவர்களுக்கு எதிராக உயரமான தடுப்புகள், கண்ணீர் குண்டுகள், தண்ணீர் பீச்சி அடிக்கிற எல்லா காரியமும் நடந்தாலும் மக்கள் தொடர்ந்து முன்னேறுகின்றனர். ஒரு கட்டத்திலே அவர்கள் துப்பாக்கியினால் சுடப்படுகின்றனர். இது இன்னும் போராட்டக்காரர்களை அதிகமாக தூண்டுகிறது. அவர்கள் இன்னும் வேகமாக கடந்து சென்று அந்த மாளிகையில் போராடி உள்ளே செல்கின்றனர். அந்த போராட்டத்திலே முன்னாய் செல்லுகிற ஒரு நபர், அவர் மலையகத்தை சேர்ந்த தமிழ் இளைஞர்.
முதலாவது கேட்டுக்கு உள்ளார குதிச்சு அவர் போறாரு. அவர் பின்னாடி எல்லா மக்களும் தொடர்ந்து போறாங்க. உள்ள போனவங்க அங்க இருக்கிற நீச்சல் குளத்துல அவங்க குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல சந்தோஷமா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் உள்ளே சென்று அங்கே இருக்கிற சமையல் அறைக்கு சென்று அங்கே சமைத்து வைத்திருக்கிற சாப்பாடுகளை விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் போய் அங்கே இருக்கிற சோஃபா, கட்டில், பெட் எல்லாவற்றிலும் படுத்து கொண்டு சேரில் உட்கார்ந்து கொண்டு ஒரே சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆரம்பத்திலே போலீஸும் இராணுவமும் தடுக்க முயற்சி செய்தது, பின்னால் அவர்கள் ஒதுங்கி கொள்ளுகிறார்கள். இப்பொழுது அந்த நாட்டின் அதிபராக இருக்கிற கோட்டப்பைய ராஜபக்ஷு, அவர் அந்த மாளிகையிலே இல்லை. அவர் எங்கே சென்றார் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் இன்னும் பதவி விலகவில்லை. இப்பொழுது போராட்டக்காரர்கள் அதிபருடைய வீட்டை முழுமையாக அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துவிட்டார்கள். இப்பொழுது அதிபர் ஆட்சியை தொடர முடியவில்லை என்றால் அடுத்து பிரதமராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கே அந்த ஆட்சிக்கு வர வேண்டும். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவருடைய கட்சியில் அவர் ஒருவர் மட்டுமே இருக்கிறார். அவருக்கு கண்டிப்பாக எதிர்கட்சி ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இல்லை. அதற்கடுத்து அங்கே சபாநாயகராக இருக்கிற மஹிந்தா யாப்பா அவரை அதிபராக மாற்றலாம். ஆனால் அவர் ஆளும் கட்சியான கோட்டபய ராஜபக்ஷனுடைய கட்சியை சார்ந்தவர் என்பதால் எதிர்கட்சிகள் அவரை ஆதரிக்க வாய்ப்பு இல்லை. அதற்கடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் ஆட்சிக்கு அதிபராய் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதற்கு எதிர்கட்சிகள் ஒப்புதல் வேண்டும். அங்கே நாடாளுமன்றம் அதை அங்கீகரிக்க வேண்டும். அப்படி அங்கீகரித்தால் மட்டுமே அவர் ஆட்சிக்கு வர முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யார் அடுத்து ஆட்சிக்கு வருகிறார்கள் என்கின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை காணப்படுகிறது. புதிதாய் தேர்தல் நடத்தும் அரசிடம் பணமில்லை. ஏற்கனவே மருத்துவமனைகள் நடத்த முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது. பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது. அரசு நிறுவனங்கள் பல செயல்பட முடியாமல் காணப்படுகிறது. முக்கியமாக எரிபொருள் பிரச்சனையும் உணவு பிரச்சனையும் அதிகமாக இருக்கிறது. இதற்கிடையே பிரதமராக இருக்கிற ரணில் விக்ரமசிங் வீட்டுக்கு போராட்டக்காரர்கள் அங்கே போகிறார்கள். அங்கே ஒரு சில நபர்கள் அந்த வீடுகளை அங்கே கொளுத்துகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. ரணில் விக்ரமசிங்கே அவர் வேறு கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவருடைய வீட்டுக்கு ஏன் போராட்டக்காரர்கள் போய் அவருடைய வீடை கொளுத்துகிறார்கள் என்றால், இந்த கோட்டபய ராஜபக்ஷையே, அதே போல மகேந்திர ராஜபக்ஷையே, அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த ரணில் விக்ரமசிங்கேக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அச்சத்தினாலே அவருடைய வீடும் தாக்கப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கேயும் நானும் என்னுடைய பதவியை விலகுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இதற்கிடையே சபாநாயகர் மஹிந்தா யாப்பா தங்களுடைய அதிபர் கோட்டபய ராஜபக்ஷ 13ஆம் தேதி பதவி விலகுவதாக அவர் அறிக்கையிடுகிறார். ஒருவேளை கோட்டபய ராஜபக்ஷ உடனடியாக பதவி விலகினால் அந்த பதவி ரணில் விக்ரமசிங்கிற்கு சென்றுவிடும் என்ற அச்சத்தால் அவர் இதை தள்ளி போடுவதாக அரசியல் பார்வையாளர்கள் இதை சொல்லுகிறார்கள். இதற்கிடையே இந்தியாவுக்கு வந்திருந்த அவர்களுடைய இலங்கை பாதுகாப்பு படை தளபதி சவேந்திர சில்வா மக்களிடம் ஆதரவு கேட்கிறார். மக்கள் அமைதியாக இருந்தால்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று அவர் அறிக்கையிடுகிறார். ஆனால் இந்த சவேந்திர சில்வா ஒருவேளை இராணுவ ஆட்சி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு இருந்தாலும் அவர் மீது ஏற்கனவே பல போர்க்குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனாலே அவராலும் அந்த பதவிக்கு வர முடியாது. இந்த பிரச்சனையின் தொடர்ச்சி இது இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். காரணம், இலங்கை அமெரிக்கா ரிம் ஆஃப் பசிபிக் என்கின்ற இராணுவ ஒத்திகையிலே இணைந்து அவர்கள் ஒத்திகை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அமெரிக்கா நேரடியாக இந்த பிரச்சனையிலே தலையிட்டு இராணுவ புரட்சி ஏற்படுத்தி இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சீனா அங்கே கப்பல் தளங்களெல்லாம் கட்டி நிறைய பணங்களை இலங்கைக்கு கடன் கொடுத்திருக்கிறதுனாலே அவர்களும் இந்த நாட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுப்பதற்கான முயற்சிகள் கட்டாயம் இருக்கும். இதை இந்தியா சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை சீனா போன்ற நாடுகள் இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அடுத்து யார் அதிபதியாய் வந்து இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுப்பாங்க என்பதும் ஒரு கேள்விக்குறியாய் இருக்கிறது.
யார் இதை கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்தாலும் இன்றைக்கு இருக்கிற அந்த பொருளாதார பிரச்சனை உடனடியாக சரியாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நான் இப்போ உங்ககிட்ட கேட்குற கேள்வி, இலங்கைக்கு அடுத்து அதிபர் யார் வந்தால் நன்றாயிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதோடு இந்தியா இதை வேடிக்கை பார்ப்பதா, அல்லது இறங்கி இலங்கைக்கு உதவி செய்து அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்க வேண்டுமா? இதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுவரை நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் வருகிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் வருகிற ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவிலே சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பி பிளஸ்ட்.